ஹே கைஸ், வெல்கம் பேக் டு பிரேசியான் பைக்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பென்லிங்கில் இருக்க ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு ஈவி பைக்கை தான் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பென்லிங்லேருந்து கொடுக்குறாங்க, அண்ட் இந்த பைக் ஈவி பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டாமினண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் அன்சர். அந்த மாதிரி நிறைய பைக் ரிவ்யூ வீடியோஸ் அண்ட் பைக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிறது போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஷோரூம் வந்து வந்துட்டேன். இதுதான் பென்லிங் வந்து ஷோரூம், கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆர் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்து அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ கைஸ், ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்த பைக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக காட்டியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈவி பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஷுவலாக பார்த்து இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வாங்குறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்கன். இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 45 தான் போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கலாக மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 அந்த ரேஞ்சு வந்து கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 to 60 வந்து மைலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அண்ட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இயர்ஸ்க்கான வாரண்டி உள்ள ஒரு பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இது டிட்டாச்சபிள் லித்தியம் அயான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிட்டாச்சபிள் லித்தியம் அயான்னா நீங்கள் வந்து டிட்டாச் தனியாக வந்து டிட்டாச் பண்ணி எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க வாரண்டி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 36 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த பேட்டரி வந்து லைஃப் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டார்னு வந்து பார்த்திங்கன்னா 250 வோல்ட்டுக்கான மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு சார்ஜர் டைமிங்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 ஹவர்ஸ் ஆகும் கம்ப்ளீட்டாக நம்ம பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 4 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 165 mm. ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஜிஸ்டபிள் வண்டி. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடாக 45 தான் போகும். உங்களுக்கு லைசன்ஸோ அண்ட் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனோ ஆர்டிஓ எதுவுமே வந்து தேவையில்லை, நம்பர் பிளேட்டே தேவையில்லை. நீங்கள் வந்து 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ஸ்பீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யார் வேணாலும் இந்த பைக் ஓகே ஓட்டலாம் கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக தானே பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 36 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஓட்டுறத பொறுத்து, ஹெவியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் 36 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 36,000 சொல்லிகிட்டு இருக்கேன். 36,000 ஓகேங்களா, நீங்கள் நல்லா நம்பர்ஸில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 36,000 kilometers. ஸோ ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து கொஞ்சம் டைம் வந்து இருக்குன்னு எனக்கு வந்து தோணுது. 165 mm வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்லாவே வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நான் விஷுவலாக வந்து காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியை காட்டியே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக், ரெட், ப்ளூ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்னு சொல்லிட்டு 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ வண்டியை காட்டி உங்களுக்கு தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட் எடுத்ததுமே இந்த பைக்கோட லுக்கை வந்து பார்த்துருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பென்லிங் ஃபால்கன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டியோட ஃபீல் லைட்டாக வருதுங்க இந்த பைக்கை பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவி வெஹிக்கிள் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியோட ஃபீல் எனக்கு வந்து வருது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தூம், இந்த தூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராடாகவே வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபால்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த பைக்கோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரெட் கலர் அது கூட அந்த லைட்டிங்கில் வந்து நல்லாவே மேட்ச் ஆகுதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே ப்ராடாக இருக்கணும், நம்மளுக்கு தெரியும். இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு ஏதாவது அரிசி மூட்டை ஏற்றுறது, அரிசி ஏதாவது ஒரு லோடு ஏற்றி இறக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm வந்து சொல்லியிருந்தேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்டர் ஸ்டாண்டில் வந்து இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சென்டர் ஸ்டாண்டில் வந்து இருக்குது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 165 mm நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட கன்சோல் நான் உங்களுக்கு கிளிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நார்மலான பைக்ஸ் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நம்ம இந்த ஃபியூயல் சிம்பிள்லாம் வந்து போட்டு நார்மல் பைக்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி 2-3 பைக் பென்லிங்கில் ரிவ்யூ பண்ணேன், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. சார்ஜிங் அந்த மாதிரி நம்ம ஃபோன்லலாம் இருக்கும் கரெக்டாக அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஆஸ் யூஸ்வல் பெட்ரோல் ஃபில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வெரி வெரி நைஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஈவி வெஹிக்கு மாதிரியே இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டச் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. பட் இது ஒரு ஈவி வெஹிக். ஓகே, இவங்க ரெடி அப்படிங்கிற சிம்பிள் வந்து ஆனில் இருக்குது. அண்ட் நமக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர்ஸ் அதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நீட்டான கன்சோல். ஓகேங்களா. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஸ்விட்சஸ். ஸோ ஸ்விட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஹை பீம் லோ பீமுக்கான ஸ்விட்ச் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. நம்ம நார்மல் பைக்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரனுக்கான ஸ்விட்ச் அண்ட் இண்டிகேட்டருக்கான ஒரு ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஸ்விட்சுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ்லேயே வந்து மூவ் ஆகும். நம்ம இறங்கி தள்ளணும் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஈவி வெஹிக்கிளில் கிடையாது. இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஈவி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். வயசானவங்க ஆர்எல்ஸ் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு தள்ள முடியாதவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக ரிவர்ஸ் வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இந்த சைடு ரைட் சைடு வந்து அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டுக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேனர் மாதிரியான ஒரு ஸ்விட்சர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது என்ன மேட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டி நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறீங்க, பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்குது. ஓகேவா, பேட்டரியில் சார்ஜ் இருக்குது. பட் வண்டி ஏதோ ஒரு ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகலை, வண்டி வந்து நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா சப்ளை, கரண்ட் சப்ளை, எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்க மோட்டாருக்கு வந்து போயிடும். இப்படி போச்சு அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு வந்து உங்களால் ஓட்டிகிட்டு போயிக்க முடியும். வண்டியை வந்து டோ பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இது ஒரு சூப்பர் ஃபீச்சர் கரெக்டாக. இது நம்ம நார்மல் பைக்ஸில் வந்தால் நல்லாயிருக்கும், பட் ஈவி வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான எல்லா பைக்லையும் பார்க்குற ஒரு விஷயமாக வந்து கொடுத்துருக்குறாங்க பென்லிங்கில் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த எஸ்எம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக்கில் கியர் மோட்னு உங்களுக்கு ஒன்று தெரியுதா, இந்த எஸ்எம் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு கியர் மோடாக நமக்கு இங்கே வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, இது 4 மோடு இருக்குது. 1, 2, 3, 4 சொல்லிட்டு ஒரு 4 மோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கேற்ற எல்லா மோட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஸ்பீடில் தான் வந்து போகும். ஓகேங்களா, அதுக்கு மேலே வந்து போகாது. பட் அந்த 4 மோடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஓட்டினீங்க அப்படின்னா ஒவ்வொரு மோடில் ஒவ்வொரு விதமான மைலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, முதலே உங்களுக்கு மைலேஜ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேம் நார்மல் பைக்ஸில் பார்க்குற மாதிரியே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பென்லிங்கோட லோகோவுமே இருக்குது. டைல் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக முன்னாடி உங்களுக்கு கிளிப்பில் வந்து ஆட் பண்ணுறேன். நார்மல் பைக் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலி பர்பஸ்க்கு டாப் நாச்சாக இருக்கும், அது ஒரு சப்போர்ட்டிவ் மெட்டீரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்னொரு ஃபீச்சர் இங்கே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வந்து காட்டுறேன். சார்ஜிங் போர்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அங்கே உங்கள் ஃபோனையும் நீங்கள் வந்து இங்கேயே வச்சுக்கலாம். அது ஒரு சின்ன ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பென்லிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பைக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நைட் டைம்லலாம் நீங்கள் இந்த மவுண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லவே வேண்டாம். இருட்டான ஸ்பேஸில் போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியிறதுனால சொன்னோம் இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சார்ஜ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட்ஸில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ரிமோட்ஸில் வந்து இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆகும், அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகும், இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்லேயே வண்டியை வந்து ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஹெட்லைட் வந்து காட்டுறேன், நான் உங்களுக்கு கிளிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பார்க்குறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கீழே இந்த தூமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லைட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்இடி தான், பார்க்குறதுக்கு செம பவர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருக்குது நீங்களே கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஸ்க் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க், பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிரேக்கு தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பென்லிங் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரேக்கில், டிஸ்கில் அண்டு சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபால்கன்ங்கிற இங்கே ஒரு பேட்சிங்மே இருக்குது. நமக்கு சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தான சஸ்பென்ஷன் தான் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நமக்கு இந்த கிரில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் கிரில்ஸ், பார்க்குறதுக்குமே லிக்விட்ஸ் நல்லா தான் இருக்குது. கைஸ், அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பேட்டரி விஷயத்துக்கு வருவோம். இந்த பைக்கோட மேஜர் பார்ட்டு கரெக்டாக. ஸோ இப்போ இந்த பைக்கோட பேட்டரி வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா டீப்பராக வந்து கொடுத்துருக்காங்க கீழே. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
ஆரால் அண்ட் கிரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பட் பென்லிங் ஃபால்கனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பேட்டரியில் வந்து என்ன யூஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து டிட்டாச்சபிள் பேட்டரின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பின்னை மட்டும் நம்ம வந்து டிட்டாச் பண்ணிட்டு இந்த ஹேண்டில் பாரை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம், பேட்டரி வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்ஸ்லாம் வந்து இருப்போம், கரெக்டாக மூணாவது மாடி நாலாவது மாடின்ட்டுருப்போம். அப்படி இருக்கும்போது பைக்கை வந்து எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போடுறங்கிறது நடக்காத காரியம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்டரி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து பைக்லேயே கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேத்துக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப இதை வச்சு போட்டோம் அப்படின்னா, அடுத்து ஒரு மேஜராக எல்லா ஈவி வெஹிக்கிள்லேயும் கொடுக்குற அந்த மேட்டர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி தெஃப்ட்டு அலாரம்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம பைக்கை யாராவது திருடுனு நினச்சாங்க அப்படின்னா அந்த நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா தொட்டாலே வந்து கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட மோட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பேசிக்கான மோட்டர் தான். ஸோ ரொம்ப பவர்லாம் இந்த மோட்டர்லேருந்து எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு பின்னாடி சஸ்பென்ஷனும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சஸ்பென்ஷன். அண்ட் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹக் மோட்டர்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் இருக்கும். நம்ம ஓலா மாதிரியான பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிச்ச ஈவி பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் அங்கே இருக்கும், பெல்ட் வழியாக வீலுக்கு வந்து பவர் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து மோட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான் வந்து எனக்கு வந்து தோணுது. அண்டு இந்த மோட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. அண்டு 36 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து மாற்ற மாதிரியான வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பங்க்சர் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து ஓட்டிக்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இந்த வண்டியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உள்ள மோட்டர் எப்படி இருக்குது, அண்டு பேட்டரி எப்படி இருக்குது, கன்சோல் அண்டு ஹெட்லைட்ஸ் எல்லாமே, உங்களுக்கு முன்னாடி ஸ்பேஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பென்லிங் ஃபால்கனை ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. இந்த பைக் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள், யார் வேணாலும் இந்த பைக்கை ஓட்டலாம். இதுக்கு ஆர்டிஓவோ லைசன்ஸோ எதுவுமே தேவையில்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 18 இயர்ஸ் கீழே இருந்தாலும் ஓட்டலாம், வயசானவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ரிவர்ஸ் மோடு வேறு இருக்குது. ஸோ ஈவி பைக் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா பென்லிங்கில் ஃபால்கன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பக்கத்துலேயே நம்ம ஆரா வந்து நிற்கிது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ லேட்டாக வந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டியோட ரிவ்யூமே நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். அவர் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சேனலை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம், வீடியோ கண்டிப்பாக இருக்கும். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் தாராளமாக வாங்கலாம், ஒரு நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான பைக். இந்த பைக்கோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் வந்து ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த மாதிரியான ஏரியாலெலாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து SRE வெஹிக்கிள் பென்லிங்கை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ